வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, அலங்காநல்லூர் கிட்ட இருக்கேன். அதாவது அலங்காநல்லூர் விட்டு வாடிப்பட்டி போகிற வழியில் கொண்டையம்பட்டின்ற கிராமத்தில் இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த கறிக்கட்டை கத்தி எப்படி செய்கிறீங்க, அந்த கத்திக்கு எப்படி பதம் ஏற்றுறீங்க, அது எவ்வளோ டியூரேஷன் ஏற்றுறீங்க, அது என்ன ப்ராசஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அன்றைக்கி பட்டறைக்கு தான் வந்திருக்கேன். இந்த பட்டில் நம்மளோட கறிக்கடை கத்தியை வந்து பதம் ஏற்றுறக்காக வந்திருக்கோம். ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஒரு கத்தி எப்படி உருவாக்குறாங்க, இங்கே வந்து கறிக்கடை கத்தி, மீன்கடை கத்தி, அதுபோக வெட்டருவா, அது எல்லாமே இந்த பட்டில் செய்கிறாங்க. ஸோ அந்த கடையோட ஓனர் வந்து முத்துக்குமார். ஸோ அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ப்ராசஸ் இது பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புல்புல் ஆப்பிள் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து வர்க்காஸ் மிக்ஸி. இந்த மிக்ஸியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸு. காப்பர் கலரில் இருக்க இந்த மிக்ஸிக்கு வந்து 6 மந்த் வாரண்டி இருக்குது. இது வந்து நீங்கள் புல்புல் ஆப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 3100 மட்டும்தான். இது வந்து செல்ஃப் லூப்ரிகேட்டிங் எம்எஸ்பி புஷ் இருக்குது. ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க, அதுபோக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதுதான் நம்ம கறிக்கடையில் வந்து யூஸ் பண்ணுற கத்தி. அதாவது அந்த ஒவ்வொரு வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து மாற்றி மாற்றி பிரித்து வச்சுருப்போம். கொஞ்சம் கறியோடு சேர்த்து வெட்டுறதுக்கு, தனிக்கறி மட்டும் வெட்டுறதுக்கு, எலும்போடு சேர்த்து வெட்டுறதுக்கு, கட்டையை அடிக்கிறது, கட்டையை சீக்கிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து கத்தி வச்சுருப்போம். இந்த கத்தி பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய இடம் அந்த கட்டையை க்ளீன் பண்ணுறப்ப நான் காமிச்சிருப்பேன், அது வெயிட் கூட. ஸோ இது வந்து சின்ன கத்தி, இது வந்து சூரிய கத்தின்னு சொல்லுவாங்க. இந்த கத்தி எதுக்குன்னா இது ஆட்டை அறுக்கிறதுக்கு ப்ளஸ் இந்த காலை கீறுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு 5 கத்தி இருக்குங்களா, இதெல்லாம் சைஸ் வந்து ஒவ்வொன்றும் வேரியேஷன் இருக்கும். அதாவது எப்படின்னா இந்த நடு ரெண்டாவதாக இருக்க கத்தி வந்து கொஞ்சம் பெரிய கத்தியாக இருக்கும், எலும்பு கறி வெட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 15 கிலோக்கு மேலே ஆட்டு வெட்டுறதுலாம் யூஸ் பண்ணுவோம். அதிலெல்லாம் இந்த சின்ன கத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கத்தி பல்லு போயிடும். ஸோ கத்தி உடஞ்சி உடஞ்சி போயிடும், அதுதான் பல்லு போயிடும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா சில்வர், அதுதான் வந்து அது கத்தியோட வாயின்னு சொல்லுவோம், வாய்ப்பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அது உடஞ்சிச்சு அப்படின்னா பல்லு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்துமும் அதாவது நான் ஒரு 1 இயர் கேப்பில் வந்து அந்த கத்தியை போய் துவைய ஆரம்பிப்போம். அதாவது பட்டறையில் போய் கொடுத்தோம் அப்படின்னா துவைய ஆரம்பிப்போம். மதுரையில் வந்து ஒரு 2-3 இடத்துல பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து இந்த கொண்டையம்பட்டி ஏரியா, அதாவது அலங்காநல்லூர் டு வாடிப்பட்டி போகிற பகுதியில் இருக்குது. அதுபோக திருப்பூணம் பகுதியில் வந்து இந்த வேலைகள் நிறையா பண்ணுறாங்க, ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அருவாள் செய்வாங்க, கத்தி புது கத்தி செய்வாங்க, மீன் கத்திக்கு மீன் கடைக்கு மீன் வெட்டுற கத்தி செய்வாங்க, அப்புறம் இந்த கருதை இருக்கிற அருவாள் செய்வாங்க. ஸோ இது எல்லாமே இவங்க பற்றில் அந்த வேலைகள் செய்வாங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம போய் கத்தியை கொடுத்தோம், கத்தி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, நம்ம கத்தி வந்து புது கத்தி கிடையாது, பழைய கத்தி தான். ஸோ பதம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் வந்து கல்லில் போட்டு தீட்டுவோம், கத்தியை தீட்டுவோம். அப்படி தீட்டும் போது பதம் ஏறும். அப்படி என்னதான் நம்ம தொடர்ச்சியாக தீட்டினாலும் ஒரு கட்டத்தில் கத்தி வந்து வெட்டாது அவ்வளோவா, அந்த பதம் வந்து கம்மியாயிடும், மழுமலுன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா கத்தியை துவையணும்னு சொல்லுவாங்க. அது இந்த கறிக்கிற லாங்குவேஜ் அப்படின்னா துவையிறது கத்தியாக பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த கத்தியை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் போட்டுருவாங்க. நல்லா அடுப்பில் போட்டுட்டு அதை பயங்கர ஒரு ஹீட்டில் இருக்கலாம், அந்த ஹீட் பொசிஷன்லேருந்து எடுத்து வந்து இந்த உமியை அள்ளி போட்டுருவாங்க. இந்த உமியை எதுக்கு அள்ளி போடுறாங்க அப்படின்னா கத்தி டெம்பர் ஆகும். அதாவது இப்போ அந்த ஹீட்லேருந்து போடுறாங்களோ, அந்த ஹீட்லேருந்து எடுத்து வந்து இந்த உமி போடும்போது நல்லா அந்த டெம்பர்னஸ் நம்ம நல்லா கிடைக்கும். ஸோ அந்த டெம்பர்னஸ் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கத்தியை வந்து ஃபஸ்ட் அடுப்பில் போட்டு அதை லெவல் பண்ணிவிட்டு அப்படியே உணர்ந்து உமியில் போட்டுருவாங்க. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாலான பட்டறைகளில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா சமீபத்தில் வந்து அரசாங்கம் சொல்லத்தில் நிறைய ரவுடிகளை வந்து கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதன் அடிப்படையில் அந்த கொலை இதெல்லாம் நடக்குது அப்படின்றக்காக ஒவ்வொரு பட்டறைகளையும் நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து அவங்க அருவால் பண்ணுறாங்க, அதே பட்டறையில் அருவால் பண்ணுறாங்க. இவங்க வந்து பயில் பண்ணிகிட்ருக்காரு, அருவாலை பயில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அருவாலை பயில் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா அந்த ஒரே ஈக்குவல் லெவல் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ இந்த கத்தி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து அவ்வளோ பழுக்க பழுக்க வச்சுருப்பாங்க. இந்த உள்ள பட்டறையில் போட்டுட்டு கத்தி எடுத்து இப்போ நம்ம கொடுத்த இது வந்து பழைய கத்தி தான், நம்ம கொடுத்த கத்தி தான் இது. ஸோ அந்த லெவல் பண்ணி நம்ம சொல்லுவோம், வெயிட் அதிகமாக இருக்குது கம்மி பண்ணி கொடுங்க, இல்லை இந்த கொஞ்சம் அந்த பல் போயிட்டே இருந்துக்கோங்களா அதை கொஞ்சம் ஈக்குவலாக லெவல் பண்ணி கொடுங்கறக்காக ஃபஸ்ட் அந்த லெவல் பண்ணுவாங்க. அந்த ஹீட்டு போட்டு லெவல் பண்ணால் மட்டும்தான் அதோட ஷேப் மாறும். நம்ம ஹார்ட்னஸில் இருக்கும்போது அது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த கத்திக்கு இவங்க இந்த வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமீபத்தில் வந்து காவல்துறை வந்து அதிகமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க யாரெல்லாம் புதுசாக கத்தி வாங்க வர்றாங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்க வர்றாங்க, அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டு வாங்கிக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இப்போ குற்றங்கள் நடக்குது இல்லை, அந்த குற்றங்கள் வந்து இவங்களோட சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றக்காக வந்து பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க.
அதுபோக எல்லா கடைகளையும் வந்து சிசிடிவி கேமரா பொருத்தணும்னு சொல்லியும் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கான வேலைகள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுப்பில் இருந்து எடுத்தார், எடுத்து அந்த கத்தியை எடுத்துகிட்டு உமியில் போட்டாங்க. உமியில் போட்டதுக்கப்புறம் அந்த கத்தியை வந்து நல்லா ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணும்பொழுது அது ப்ராப்பராக எந்த இடத்துல வெட்டுறதும், அதை வெட்டுற வாய் இருக்குல்ல, அந்த வாய் பகுதியை ஒரே லெவலாக மாற்றுறாங்க. ஸோ இப்படி லெவலாக மாற்றும் போது தான் நீங்கள் கறி வெட்டும்பொழுது அது கரெக்டான லெவலில் வெட்டும். இல்லைனா அந்த பொசிஷன் ஒவ்வொன்றும் மேடு பள்ளமாக இருக்குது, அதில் ஏற்ற இறக்கம் கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கறி ஒழுங்காக வெட்ட முடியாது அப்படின்றக்காக அந்த கத்தியோட வாய் பகுதியை ஒரு ஈவனாக வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த ப்ராசஸ் வந்து. ஸோ இதுதான் கொஞ்சம் மெயினான ப்ராசஸ் வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கத்தி கொடுப்போம், அந்த கத்தி எடுத்து அவங்க வந்து அடுப்பில் போடுவாங்க. அடுப்பில் போட்டதுக்கப்புறம் உமியில் போடுவாங்க. உமியில் போடுறதுனால அந்த டெம்பர்னஸ் அதிகமாகும். அந்த டெம்பர்னஸ் அதிகமான பிறகு நல்லா காஞ்ச அந்த ஹீட்லாம் இறங்கினதுக்கப்புறம் இப்படி பைல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பைல் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு தடவை வந்து அந்த அடுப்பில் போடுவாங்க. ஸோ அடுப்பில் போட்டு காட்டிட்டு எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ பைல் பண்ணதுக்கப்புறம் எடுத்து கத்தி வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும், அந்த வாய் பகுதி எல்லாமே உடஞ்சி உடஞ்சி போயிடும், கத்திக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து அவங்களோட வேலை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பைல் பண்ணிவிடுவாங்க. பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ அடுப்பில் போடுவாங்க. அடுப்பில் போட்டுட்டு திரும்ப ஒரு மேல் வேலை பார்த்துட்டு திரும்ப அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் ஏன் போடுறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த ஹார்ட்னஸ் கிடைக்கும் திரும்பவும் அவங்களுக்கு. இல்லை அப்படின்னா கத்தி உடஞ்சி போயிடும். நீங்கள் வந்து பைல் பண்ணிவிட்டு அப்படியே போட்டீங்க அப்படின்னா அந்த ரஃப்னஸ் கிடைக்காது, நீங்கள் கத்தியை யூஸ் பண்ண முடியாது அந்த கத்தியை. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா பைல் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டு காமிச்சிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு லைட்டாக விட அந்த மேலே ஏதாவது அந்த துருகுரு அல்லது அந்த இரும்பு ஏதாச்சும் ஈவனாக இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அடுப்பில் காமிச்சிட்டு கூல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து கத்தி பதமான கத்தி கிடைக்கும். இதை வாங்கிட்டு நீங்கள் போய் அப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. திரும்பவும் நீங்கள் உடவை தீட்டிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா பயங்கரமாக அறுத்துரும், லைட்டாக பட்டாலே வந்து உள்ளே இறங்கிடும் கத்தி. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த கத்தி வந்து துவையிற ப்ராசஸ்ஸு. இப்போ புது கத்திகள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. இவர் பேர் முத்துக்குமார். முத்துக்குமார் தான் வந்து கொன்னைப்பட்டில் வச்சு கடை வச்சிருக்காரு. இவரோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு கத்திகள் தேவைப்பட்டுச்சோம்னா நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்களா, இந்த இரும்பு பட்டை, இந்த இரும்பு பட்டையிலிருந்து தான் கத்தியாக மாற்றுறாங்க. இரும்பு பட்டையிலிருந்து ரேட்டு வந்து எவ்வளோ வாங்கும் தெரியாது. இப்போ நார்மலாக நம்ம கத்தியை துவையிறதுக்கு வந்து எப்படின்னா ஒரு கத்தியோட துவஞ்சு கொடுக்குறதுக்கு வந்து வெட்டு கத்திக்கு வந்து 150 ரூபாயும் அந்த சூரிய கத்திக்கு வந்து 70 ரூபாயும் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் புது கத்தி வேணும் அப்படின்னா இந்த பட்டை இருக்குல்ல, அந்த பட்டை வளர்த்துக்கும் பழுக்க வச்சு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் டிசைன் பண்ணி, ஸோ அதை கட் பண்ணி அந்த என்ன மீன் வெட்டுற கத்தியாக கறி வெட்டுற கத்தியான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அவங்க வந்து விற்கிறாங்க. ஒரு வெட்டுக்கத்தி ஒரு சூரியோட விலை வந்து அப்படின்னா 650 ரூபா, வெட்டுக்கத்தி சூரிய கத்தி வந்து 250 ரூபா. ஸோ மொத்தம் 900 ரூபா ஆகும் ஒரு செட்டு. ஸோ அந்த கத்தியோட வெட்டுக்கத்தியோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 850-900 கிராம் அதிகபட்சம் ஒரு கிலோக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் கட்டையடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவில் கத்தி வேணும் அப்படின்னா, ஸோ அந்த வெயிட்டை பொறுத்து உங்களோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ கட்டையடிக்கிற கத்தி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 2.5 கிலோ வந்துச்சு அப்படின்னா ஒரு 3 கிலோ ஒரு 2000 ரூபா வரைக்கும் வரும். ஸோ இது வந்து நமக்கு துவஞ்சு முடிஞ்ச கத்தி, எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு கறிக்கடை வைக்கிறதுக்கு என்னென்ன பேசிக் குவாலிட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம், எபிசோட் 1 பார்த்துருந்தோம். அந்த எபிசோடோட ஃபஸ்ட் எபிசோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இந்த எபிசோடில் வந்து கத்தியை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோடில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஒரு சின்ன அளவில் கறிக்கடை வைக்கணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அண்டு ஜாயின்ட்ரு கோயம்புத்தூர் வந்து ஜாயின்ட்ரு ஒருத்தர் கால் பண்ணார். அவர் கால் பண்ணி அவர் சேனலை பற்றி ரொம்பவே நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் பண்ணார். அவர் ட்ரைனிங் செஷன் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அது விஷயமாகவும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஜாயினிங் வெளியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களோட ஃப்ரீ டைம் அவைலபிள்னு சொல்லுங்கள். அது ட்ரைனிங் செஷன் வந்து நீங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கறிக்கடை பற்றின டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அது அந்த எபிசோட் நம்ம தொடர் மாதிரி போட்டுட்ருக்கோம்ல, அது எந்தெந்த செக்மெண்ட்டில் கரெக்டாக வருதோ அது நான் கரெக்டாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. நிஜமாகவே பயங்கர சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் எதுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கறிக்கடை வீடியோ தவிர மற்ற வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் வீக் கொடைக்கானல் போயிருந்தேன், அங்கே வந்து ஒரு தாத்தா சடலங்கள்லாம் மீட் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவரோட ஃபீட்பேக் பார்த்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நிறைய பாசிட்டிவான கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.